ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோரேஷன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பூமியில் மட்டும் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரினங்கள் வாழறதா விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம இந்தியாவில் மட்டும் தொண்ணூற்றி ஓராயிரம் வகையான விலங்கினங்களும் நாற்பத்தி ஐயாயிரம் வகையான செடி இனங்களும் இருக்குங்க இதில் நிறைய விலங்கினங்கள் அழியும் தருவாயில் இருக்குது அது என்னென்ன விலங்குகள்ன்றதை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட் பாண்டா இந்த ரெட் பாண்டாவை லெசர் பாண்டா அப்படின்னும் ரெட் கேட் பியர் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த பாண்டா கிழக்கு இமயமலை பகுதிகளில் உள்ள சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் நம்தப்பா தேசிய உயிரியல் பூங்காவில் காணப்படுதுங்க இந்த பாண்டாக்களோட எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டாக்கள் வளர மரங்களையும் மூங்கில்களையும் மனிதர்கள் அதிகமாக அழிச்சது தான் இந்த வரிசையில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்னோ லியோபாட் அதாவது பனி சிறுத்தை இந்த பனி சிறுத்தையை பார்த்திங்கன்னா இமயமலை தொடர்கள் உள்ள லடாக் உத்தரகாண்ட் சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அதிகமாக காணப்படுதுங்க இந்த பனி சிறுத்தைகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதனோட இருப்பிடங்களை மனிதர்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தைகள் அதனோட பற்களுக்காகவும் எலும்புகளுக்காகவும் அதிகமாக வேட்டையாடப்படுறது மற்றொரு காரணம் இப்போது நம்ம இந்தியாவில் இந்த பனி சிறுத்தைகளோட எண்ணிக்கை வெறும் ஐநூறு தாங்க இந்த வரிசையில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒன் ஹாண்ட் ரைனோசரஸ் அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிரகம் இந்த ஒன் ஹாண்ட் ரைனோசரஸை த கிரேட் இந்தியன் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் வடகிழக்கு இந்தியா முழுவதும் இந்த காண்டாமிருகம் இருந்துச்சுங்க ஆனால் இப்போது இந்த காண்டா மிருகம் அஸ்ஸாமில் உள்ள காசிரங்கா வன உயிரியல் சரணாலயத்தில் மட்டும்தாங்க காணப்படுது இந்த காண்டா மிருகங்களை அதோட கொம்புகளுக்காக அதிகமாக வேட்டையாடுறாங்கங்க இப்போது இந்தியாவில் இந்த வகை காண்டா மிருகங்கள் வெறும் ரெண்டாயிரம் தாங்க இருக்குது இந்த வரிசையில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது த கேஞ்சஸ் டால்ஃபின்ஸ் அதாவது கங்கையில் வாழற டால்ஃபின்களை பற்றி தாங்க இந்த வகையான டால்ஃபின்கள் இந்தியாவில் உள்ள கங்கை நதியில் மட்டும்தாங்க இருக்குது இந்த டால்ஃபின்களுக்கு பார்வை கிடையாதுங்க இது தன்னோட உடம்பில் இருந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வெளிப்படுத்தி இறையில் வேட்டையாடும் இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபினுங்க அதாவது இது கடல் நீரில் வாழாது ஒரு காலத்தில் கங்கை நதி முழுக்க இந்த டால்ஃபின்கள் இருந்ததுங்க ஆனால் இப்போது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த டால்ஃபின்கள் வாழுது கங்கை நதி அசுத்தமானது தான் இந்த டால்ஃபின்களோட எண்ணிக்கை குறைய முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கங்கை ஆற்றோட குறுக்க கட்டப்பட்டுள்ள அணைகளும் இந்த டால்ஃபின்களோட எண்ணிக்கை குறைய காரணம் இந்த டால்ஃபின்களோட எண்ணிக்கை இப்போ எவ்வளோ தெரியுமாங்க வெறும் ஆயிரத்தி எட்நூறு தாங்க இந்த வரிசையில் அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது பெங்கால் டைகர்ஸ் அதாவது வங்காள புலிகள் இந்த வகையான புலிகள் இந்தியா முழுக்க பரவலாக காணப்படுதுங்க இந்த புலிகளோட எண்ணிக்கை கடந்த சில வருடங்களாக அதிகரித்தாலும் அது இன்னமும் அழியும் விலங்குகள் பட்டியலில் தாங்க இருக்குது இந்தியாவில் மட்டும் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு புலிகள் மட்டும்தாங்க காணப்படுது இந்த புலிகளோட எண்ணிக்கை வேகமாக குறைய முக்கியமான காரணம் இந்த வகை புலிகள் வேட்டையாடப்படுறது தாங்க இந்த புலிகள் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுந்தரவன சதுப்பு நில காடுகளில் அதிகமாக காணப்படுதுங்க இந்த சுந்தரவன காடுகள் கடல் மட்ட உயர்வால் மூழ்கிக்கிட்டே இருக்குங்க இதுவும் இந்த புலிகளோட எண்ணிக்கை குறைய முக்கியமான காரணம் நாம் இப்போ பார்த்த இந்த அஞ்சு விலங்குகளும் இன்னும் முப்பதுலேருந்து நாற்பது வருடங்களுக்குள்ளே முற்றிலுமா அழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த விலங்குகள் அழிவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் மனிதர்களும் இயற்கையாக இயற்கை பேரிடர்களை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம மனிதர்கள் நினச்சா இந்த விலங்குகளை காப்பாற்ற முடியும் இந்த விலங்குகள் வாழும் காடுகள் மற்றும் நதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணாமலும் அதை வேட்டையாடாமலும் இருந்தாலே போதுங்க அந்த விலங்குகள் அழியாது தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தமிழ் எக்ஸ்ப்ளோரேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்